22 வயதான பெண் கோவையின் மேயர் ஆகிறார். யார் இவர், இவரின் பின்னணி என்ன என்பதனை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். கோவை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக இருப்பவர் சேனாதிபதி. இவரது 22 வயது மகள் நிவேதா 97வது வார்டில் கவுன்சிலர் பதவிக்காக போட்டியிட்டார். 22 வயதே ஆன நிவேதா கோவை தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி இயற்பியல் படித்து முடித்துவிட்டு தற்போது பஞ்சாப் லவ்லி புரொஃபஷனல் பல்கலைக்கழகத்தில் முதுகலை உளவியல் இறுதி ஆண்டு படித்து வருகிறார். பிறந்து வளர்ந்த பகுதி என்பதால் வார்டு குறித்தான அனைத்து தகவல்களையும் கையில் வைத்திருக்கும் நிவேதா 97வது வார்டில் அடிப்படை வசதிகளான பட்டா, கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கோவையின் சிறந்த வார்டாக மாற்றுவதுதான் தன்னுடைய லட்சியம் என தெரிவித்திருந்தார். கோவை மாநகராட்சி மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் மனைவி வாரிசுகளை களமிறக்கியிருந்தனர். அந்த வகையில் கோவை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் மருதமலை சேனாதிபதி தனது மகளை களத்தில் இறக்கினார். தற்போது அமோக வெற்றி பெற்ற 22 வயதே ஆன சேனாதிபதி மகள் நிவேதா சேனாதிபதி கோவையின் மேயர் ஆகப் போகிறார்.